நண்பர்களுக்கு வணக்கம். வெட்டி வேர், அது வெட்டியான வேர் கிடையாது, வெற்றிக்குரிய வேர் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் திருச்செந்தூர் ஆலயங்களில் வெற்றி வேர் என்கிற ஒரு வெற்றிவேல் வழிபாடு கூட உண்டு. இந்த இடத்துல இந்த வெட்டி வேர் என்பது இந்தியாவில் பிறந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து உலகத்துக்கு சென்றது என்று சொல்லலாம். அதன் பயணம் என்பது தமிழகத்திலிருந்து சென்ற பயணம். இந்த வெட்டி வேரை தலைவலி சார்ந்த, உடல்வழி சார்ந்த மருத்துவத்திற்கு ஆயுர்வேதம் பயன்படுத்தி இருக்கிறது. அதுபோல முதலில் மண்ணில் விழக்கூடிய மலைத்துறி அந்த வெட்டிவேரின் வாசத்தை ஒத்திருந்ததாக வடநாட்டு கவிஞர்கள் புகழ்ந்து அந்த வார்த்தைகளால் வெட்டிவேரை கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பலவிதமான மருத்துவத்தில் பயன்பட்டாலும் இன்றைக்கு முக்கியமாக சர்பத் சார்ந்த விஷயத்தில் அது இந்த வெட்டிவேர் பயன்படுகிறது. ராஜஸ்தான் இருக்கிற அரண்மனைகளில் தட்டிகளாக அந்த பயன்படுத்தியதாக வரலாறுகள் கூறுகின்றன. பிரிட்டிஷ் காலனி ஆயுதத்தில் பிரிட்டிஷ் பெண்கள் தன்னுடைய கைக்குட்டுகள் அந்த வெட்டிவேரின் வாசத்தை நீர்களை தெளித்ததாக பதிவுகள் உண்டு. ஆக இப்படி வெட்டிவேர் என்பது கூட வெட்டியாக இல்லாமல் வெற்றி பயணமாக உலகம் முழுவதும் உலா வந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதரும் வெட்டிவேரை உதாரணமாக எடுத்துக்கொண்டு வெற்றிக்குரிய பயணத்தை செய்ய வேண்டும் என்பது திண்ணம். அந்த வகையில் எனது வாஸ்து பயணம் என்பது வரும் வாரத்தில் 26/1/2020 ஞாயிற்றுக்கிழமை என்று மதுரை நகரில் இருக்கிறது. ஆகவே மதுரை நகர் சார்ந்த சுற்றுப்புற பகுதிகளில் வாஸ்து ஆலோசனை பெற்றவர்கள், ஏற்கனவே என்னுடைய வாஸ்து ஆலோசனை பெற்றவர்கள் எனது உதவி தேவைப்படுகின்ற பட்சத்தில் என்னை அழைக்கும் போது நிச்சயமாக உங்களிடத்திற்கு வருவேன் என்பதனை இப்பதிவின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவின் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.